Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம மில்லட்ஸ் ரெசிபி கலெக்ஷன்ல சாமை அரிசி கஞ்சி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பிரேக்பாஸ்ட்க்கு ஒரு நல்ல ரெசிபியா இருக்கும். இதுக்கு நம்ம பாத்திரத்துல 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம பச்சை மிளகாய் ரெண்டு வெட்டி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு, ஜீரகம் ஒரு டீஸ்பூன், வெந்தயம் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வாஷ் பண்ணி வச்ச சாமரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு சாமரிசி நான் எடுத்திருக்கேன். இதெல்லாமே சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு நல்லா இது வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் இந்த அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு, சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாமரிசி கஞ்சி. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணுங்கள், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.